தமிழ் வியூஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ் கிளிக்ஸ்லேருந்து நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கூகுள் எர்த்தை பற்றின விஷயம் தாங்க. கூகுள் எர்த்துன்னு ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும், பட் இன்றைக்கி வந்து அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பை போலவே வந்து கூகுள் எர்த்து வந்து ஹையர் கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற யூனிக் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3D வியூவாகவும் அதை பெர்ஸ்பெக்டிவ் வியூவாகவும் பார்த்துக்க முடியும். நார்மல் மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டாப் வியூவில் இருக்க விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயம் என்னென்ன, அதோடய டீட்டெயில்ஸ் என்னன்றது வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் கிளிக் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளிக்ஸோட லிங்க் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அது கீழேயே இருக்கும். ஸோ அதுவும் மூலமாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எங்களோட வீடியோஸாக வந்து நீங்கள் டெய்லி ரெகுலர் பேரோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெல் பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக ஷோ ஆகும். வாங்க இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் எர்த்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அந்த அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் குரோமை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் சர்ச் பண்ணுற இடத்துல வந்து www.google.com/earth/ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கூகுள் எர்த்துடைய ஓவர்வியூ, கெயின் எ நியூ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வியூஸ் வந்து காமிக்கிறாங்கன்றதை நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் கூகுள் எர்த் அப்படின்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்டர் ஆக்டிவ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு இன் வயாகர் அப்படின்னு, அதாவது நம்மளை சுற்றி என்ன ஒரு ஃபேமஸான விஷயம் நடக்குதோ ஸோ அது எல்லாமே வந்து நம்மளால் இந்த ஒரு கூகுள் எர்த்தில் பார்த்துக்க முடியும். ஆல்ரெடி நம்ம மேப் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஏன்னா வந்து டாப் வியூ மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அதில் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, நம்ம எந்த ஒரு வியூமே ஒரு ஓவரால் லுக்கு வந்து நம்ம வியூ பண்ணிக்க முடியாது. பட் இதில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், பட் இந்தியாவில் வந்து சம் மொபைல்ஸ் வந்து நாட் அலோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சில இதில் இன்ஸ்டால் பண்ணவும் முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஹோல் கோல்டு இன் யுவர் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் அப்ளிகேஷன்லேயும் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வியூ இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த கேரியர் நியூ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்ச்சில் வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லண்டன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே சர்ச் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் எர்த்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு லான்ச் பண்ணி காமிக்கிறேன். இதை லான்ச் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு ஒரு உலகமே வந்து நம்மளுக்கு ரவுண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வியூஸை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ அது ஆஃப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சன், அந்த ஆஃப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டே பிளாக்காக இருக்குது. ஸோ அதாவது வந்து மூன் பிளாக் சைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சென்னை அப்படின்னு டைப் பண்ணுறேன். சென்னை தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த் மேப்பில் சென்னைன்றது லொக்கேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சைடில் அதை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு வருது. ஸோ ஜஸ்ட்டு அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா எந்தளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ஜூம் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு சென்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது மேலே டாப்பில் வந்து பார்க்கும்போது ஓவர்வியூ, பட் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு குறிப்பிட்டு எந்த ஏரியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஜூம் ஆகும். ஸோ ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேடியம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இங்கே நான் 3D அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. 3D டேப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பார்க்குற அந்த வியூ வந்து நம்ம 3D வியூவில் பார்த்துக்கலாம் கிளியராக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயந்தான் வந்து 3D வியூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நார்மலாக மேப் இல்லாமல் ஒரு பார்க்கும்போது வந்து 3D வியூவில் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். பட் நான் என்னோடய மேப்பில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபேமஸான
விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த இடத்த வந்து ஜூம் பண்ணால் மட்டுமே போதும். பட் அந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட டூ டி வியூஸை மட்டும் வந்து பார்த்துக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயகர் அப்படின்றது ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா எது ஃபேமஸான ஒரு லொக்கேஷனோ ஸோ அது ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து வரும். இப்போ கல்ச்சர் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ஜூம் கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வியூஸ் வந்து நம்ம ஜூம் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு இது தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ஜூம் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கிளப்ச்சர் அது இங்கேயே கொடுத்துருக்க அந்த வியூஸை வந்து நம்ம 3D வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்மளால் டேப் பண்ண முடியும், எதுவும் எது வேணாலும் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எந்த ஒரு வீடியோமே எந்த ஒரு இமேஜுமே வந்து நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி ஆக்சுவலாக. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த அளவு கிளாரிட்டி வந்து சான்ஸே இல்லைங்க, கூகுள் இயர்த்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இது ஆண்ட்ராய்ட் ஸ்டோரில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் இது நான் சில லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் காமிக்குது. பட் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்தியாவில் இது லான்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோரில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பல இமேஜ் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் எர்த்தோடைய அந்த ஓவர் வியூ. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வியூ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கோ இந்த மாதிரி அதாவது ஆஸ்திரேலியா சிட்னி ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸோடைய வியூஸ் வந்து நம்மளால் 3D வியூஸில் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம டூரிஸ்ட் பிளேஸை போய் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலேருந்தே நெட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்ருக்க இந்த ஓவர் வியூஸ் மாதிரி தாங்க நம்ம இந்த கூகுள் எர்த்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்பவும் அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். இது போல் பல டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே வருது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் வந்து இதில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போல் தமிழ் கிளிக்ஸில் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோவாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் நம் எழுச்சி, டெக்னாலஜி நமது வளர்ச்சி. நன்றி.